ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக மைக்ரோவேவில் பாஸ்தா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு டிசானோட பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த டிசானோ பாஸ்தா பார்த்தீங்கன்னா 100% டியூரம் வீட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்காங்க. இந்த டிசானோ பாஸ்தாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது கூட 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம். மைக்ரோவேவ் பவர் லெவல் ஹையில் வச்சுட்டு இதை வந்து 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்காக பால் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் சின்ன பவுல் வைக்காமல் நல்லா பெரிய பவுலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பால் பொங்கி வந்தாலும் வெளியில் சிந்தாமல் இருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து இதை வெளியில் எடுத்து இதை 1 டைம் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம். அடுத்ததான் மைக்ரோவேவ் பவர் லெவல் ஹையில் வச்சுட்டு இதை திரும்பவும் 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து பிளெண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா அகரோவில் ப்ரொஃபஷனல் பிளெண்டர். இதோட பவர் வந்து 1400 வாட்ஸு. இந்த ஜாரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர் இருக்குது. இந்த பிளெண்டரில் வந்து நம்ம இட்லி பேட்டர் கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பாஸ்தாவை நம்ம 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம இதில் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிக்சடு ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பாஸ்தா மசாலா. இந்த பாஸ்தா மசாலா ரெசிபி வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அடுத்ததாக 1 சீஸ் கியூபை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை திரும்பவும் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பிங்க் சாஸ் பாஸ்தா வந்து சூப்பராக 1 பாட் ரெசிபி மாதிரி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் எப்படி செய்வோமோ அதே போல் தான் டேஸ்ட் எல்லாம் இருந்தது, நல்லா குக்காக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.